வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதுக்கு நம்மளுக்கு வேலையாகும் ஆகும் மற்ற டைம் பார்த்திங்கன்னா விசில் வரதுக்கு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ பத்து நிமிஷத்துலேயே நம்ம சாம்பார் சாதம் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசியை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க சேம் டைம் பருப்பையும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு ஊற வச்சு கழுவி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்து வச்சுக்கிட்டேன் பருப்பு வந்து நான் இந்த தடவை தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ தோரம் பருப்பு தான் இன்றைக்கி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் இதுக்கு தாலிக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய பெரிய தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பல் பூண்டா பூண்டு போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன் இதோட கருப்பில் தலை கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானிலியில் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் வெடித்ததும் அதில் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது கீரி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வரமிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வணக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்குற அளவு லைட்டாக வணங்கிட்டு இருக்கட்டும் இப்போ லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தக்காளிக்கு தேவையான அளவு இந்த எண்ணெயிலேயே தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா வணக்கிக்கோங்க ஓரளவு தக்காளி வணங்கினதும் இதில் சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் சாம்பார் பொடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதையே எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் இப்படி வணக்கி விடுங்க அந்த சாம்பார் பொடியோடய ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வணங்கும் போது வரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ஒரு கொதி வர அளவு விடுங்க சும்மா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிற டைமில் இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க அரிசி பருப்போடு கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் சாம்பார் சாதம்ங்கிறதுனால கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை அதனால மூணு சம்பு தண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அரிசியை பொறுத்துட்டு எவ்வளோ வச்சுக்கோங்களோ அந்தளவு வச்சுக்கோங்க இதோட நம்ம டேஸ்ட்டுக்கு அளவு உப்பு போட்டுட்டு இந்த டைம்லேயே நீங்கள் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தழை தூவி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நம்மளுக்கு என்றைக்காவது மதிய டைமில் டைம் இல்லைங்கிற சமயத்தில் அரிசி பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சட்டது செஞ்சு கொடுத்துர்லாம் மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் மோஸ்ட்லி இது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் அந் அட்டை டைமில் செஞ்சு சூடாகவே சாப்பிட்டுக்கோங்க எந்தளவு செய்கிறீங்களோ அந்தளவு வந்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பண்ண சமையல் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்